தமிழ் பேசும் என் இனிய மாணவர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஸ்டீஃபன் ராஜ். நம்ம இப்போ எளிமையாக கற்றுக்க போகிற கணக்கு எக்ஸசைஸ் 5.3 க்வெஸ்சன் நம்பர் 2. த ஈக்குவேஷன் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன் இஸ் 2 × x − y + 5 = 0. ஃபைண்ட் இட்ஸ் ஸ்லோப், இன்க்ளினேஷன் அண்ட் இன்டர்செப்ட் ஆஃப் ஆன் த ஒய் ஆக்சிஸ். இப்போ இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் ஒரு நேர்கோட்டை குறிக்கும், ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் இது. இதோட ஸ்லோப் அதாவது சாய்வு கேட்டிருக்காங்க, அடுத்து சாய்வு கோணம் டீட்டா கேட்டிருக்காங்க, இன்க்ளினேஷன், அடுத்து ஒய் வெட்டு துண்டு, இன்டர்செப்ட் ஆன் த ஒய் ஆக்சிஸ் அதாவது ஒய்ய இந்த லைன் வந்து எந்த இடத்துல வெட்டுது அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. கிவன் 2 × x − y + 5 = 0 இதான் கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து 2 உள்ள மல்டிபிள் பண்ணா 2x − 2y + 5 = 0 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் ஈக்குவேஷன். நமக்கு ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்லோப் கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்லோப் இது மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிப்போம்னா மைனஸ் கோஎஃபிசியன்ட் ஆஃப் x / கோஎஃபிசியன்ட் ஆஃப் y இதான் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அப்ப இங்க மைனஸ் எழுதணும், அதுக்கப்புறம் கோஎஃபிசியன்ட் ஆஃப் x-னா x-ஓட கோஎஃபிசியன்ட் இங்க 2. சோ 2 டிவைடட் பை அடுத்து கோஎஃபிசியன்ட் ஆஃப் y, y-ஓட கோஎஃபிசியன்ட் இங்க -2. y இங்க -2 இருக்கு. சோ இப்போ -2 - 2 கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னா 1 மட்டும் இருக்கும். அப்ப ஸ்லோப் = 1. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்லோப் கேட்டிருந்தாங்க, ஸ்லோப் = 1. நெக்ஸ்ட் செகண்ட் க்வெஸ்சன், அது இன்க்ளினேஷன் கேட்டிருக்காங்க. சோ இன்க்ளினேஷன் அப்படினா தீட்டா. அப்ப ஸ்லோப் என்ன, இன்க்ளினேஷன் அப்படினா தீட்டாவை தான் இன்க்ளினேஷன் சொல்லுவோம், அதாவது சாய்வு கோணம். இப்போ இதுல தீட்டா, இதுல நமக்கு டான் தீட்டா தான் 1, ஏன்னா ஸ்லோப்ப வந்து டான் தீட்டான்னு சொல்லுவோம். அதனால டான் தீட்டா = 1 னு எழுதிக்கலாம். அப்ப டான் தீட்டாவோட வேல்யூ எந்த இடத்துல 1 வரும், தீட்டாவோட வேல்யூ எதுக்கு என்ன அப்ளை பண்ணா டானோட வேல்யூ வந்து 1 னு வரும்னு பாத்தீங்கன்னா 45 டிகிரி, அதாவது டான் 45 டிகிரி = 1. அப்ப தீட்டா = 45 டிகிரி, அதான் இன்க்ளினேஷன். நெக்ஸ்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்டர்செப்ட் ஆன் த ஒய் ஆக்சிஸ் னு கேட்டிருக்காங்க. சோ அதாவது ஒய் வெட்டு துண்டு, அதாவது இந்த லைன் வந்து எந்த இடத்துல ஒய் ஆக்சிஸ் கட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்டர்செப்ட் ஆன் த ஒய் ஆக்சிஸ், அதாவது நமக்கு இங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஈக்குவேஷன் இப்போ எந்த ஒரு லைனுமே ஒய் ஆக்சிஸ் மீட் பண்ற இடம் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ அந்த இடத்துல 0 ஆயிரும். ரஃபா இப்போ ஒரு கிராப் நம்ம இந்த இடத்துல வரையறோம்னு வச்சுங்களே, இப்படி ஒரு லைன் போகிறதா வச்சுக்குவோம். இந்த லைன் பாத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ் இந்த இடத்துல மீட் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா எக்ஸோட வேல்யூ 0 இருக்கும், ஒய்யோட வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும். அதனால இந்த லைன் வந்து ஒய் ஆக்சிஸ் எந்த இடத்துல மீட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ இந்த இடத்துல 0 அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணும். சோ 2 × x = 0. சோ 2 × 0 − 2y + 5 = 0. சோ இந்த இப்போ 2 × 0 = 0 ஆயிரும், −2y + 5 = 0 அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த −2y இந்த சைடு போயிருச்சுன்னா 5 = 2y அப்படின்னு வரும். இப்போ இந்த ஒய்யை மட்டும் நம்ம இங்கேயே வச்சுக்கிட்டோம்னா இந்த 2 இந்த சைடு வந்துருச்சுன்னா 5/2 அப்படின்னு வந்துடும். அப்போ y = 5/2. அப்போ இன்டர்செப்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 5/2, அதாவது ஒய் வெட்டக்கூடிய இடம். ஸோ தேர்ஃபோர் ஒய் இன்டர்செப்ட் = 5/2. அதாவது இதில் எதை குறிக்குது அப்படின்னா ஒய்யோட வேல்யூங்கிறது இந்த இடத்துல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த லைன் வந்து ஒய்யை மீட் பண்ணுது அப்படிங்கிறதான் குறிக்கக்கூடியது, அதான் இன்டர்செப்ட். ஸோ தேர்ஃபோர் ஒய் இன்டர்செப்ட் 5/2. இந்த மாதிரி எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஒய்யோட வேல்யூ தான் ஒய் ஆக்சஸை அந்த லைன் வந்து மீட் பண்ணக்கூடிய இடம், எக்ஸ் ஆக்சஸில் இருந்து அந்த மீட் பண்ணக்கூடிய இடத்துக்குள்ள டிஸ்டன்ஸை குறிக்கக்கூடியது 5/2. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.